ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ரஷ்யாவில் தற்போது நடப்பது எல்லாமே யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள். வாட் இஸ் புட்டின்ஸ் நெக்ஸ்ட் மூவ், வாட் வில் புட்டின் டூ நெக்ஸ்ட்? ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. கடந்த 4-5 நாட்களாக வேக்னர் படை திடீரென ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவுக்குள் போவதற்கு, மாஸ்கோவுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்வதாக வெளிவரும் விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாஸ்கோவில் இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வேக்னர் படை இருந்ததாக சொல்லப்படுகிறது. உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ஆல்மோஸ்ட் 11 வருடங்களாக புட்டினுக்காகவே உருவாக்கப்பட்டு புட்டின் அவர்களின் ஒவ்வொரு நகர்வையும் பாதுகாத்த வேக்னர் படை அல்லது வேக்னர் குரூப் தலைவர் எவ்கேனி பிரிகோசின் எதுக்கு திடீரென புட்டினுக்கு எதிராக செல்லக்கூடிய காரணம் என்ன, அதில் இருக்கும் ரகசியம் என்ன, அதைத்தான் இன்னைக்கு விளக்கமாக பார்க்க போறோம். இந்த வேக்னர் படை நேட்டோவால் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டதா, நேட்டோ படைக்கு வேக்னர் படை விலை போனதா, அதுதான் இன்னைக்கு கேள்வி. இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் முக்கியமாக நடந்த ஒரு விஷயத்தை நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் பக்முத் கான்ஃபிளிக்ட். பக்முத் நகரில் ஒரு பெரிய போர் நகர்வை தொடங்க முயற்சித்த நேரத்தில் புட்டின் ரஷ்ய வீரர்களை அதிகமாக அனுப்பாமல் இந்த பிஎம்சி வேக்னர் படை வீரர்கள் ஆல்மோஸ்ட் 25,000 வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த பிஎம்சி வேக்னர் வீரர்கள் பொதுவாக கான்ட்ராக்ட் அடிப்படையில் போருக்கு தயாராகி செல்லக்கூடியவர்கள். ஒரு குறிப்பிட்ட மிஷன் கொடுக்கப்பட்டு அந்த மிஷன் முடியும் வரை போரில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் சோல்ஜர்ஸ். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, இந்த பிஎம்சி வேக்னர் குரூப் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களால் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு பிரைவேட் போர்ஸ் போலவே உருவாக்கப்பட்ட ஒரு படை. இப்படி ஒரு படையில் நேஷனலிசம் அல்லது பேட்ரியாட்டிசம் என்பதற்கு எப்படி வாய்ப்பு இருந்தது என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. அது மட்டும் கிடையாது, இந்த படை தொடங்கப்பட்ட போது இருந்த ஐடியாலஜி மற்றும் பிரின்சிபிள்ஸ் இப்ப இருக்கா இல்லையான்னு யாராலுமே சொல்ல முடியாது. இது நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நீங்களே பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த வேக்னர் படை தொடங்கி 10 வருடம் கழித்த பிறகு சென்ற வருடம் 2022 இந்த பிரைவேட் கம்பெனி ஒரு தனியார் நிறுவனமாக இந்த வேக்னர் ஃபோர்ஸ், இந்த வேக்னர் குரூப் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. அது தெரியுமா, ஒரு தனியார் நிறுவனமாக ரெஜிஸ்டர் செய்த அடுத்த நிமிடமே லாப நஷ்டம் என்ற கதைகள் உள்ள வருது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், அதிகமாக யாருக்குமே தெரியாம நடந்த ஒரு விஷயம் இது. இரண்டாவதாக இப்ப நம்ம அந்த பக்முத் கான்ஃபிளிக்டுக்கு திருப்பியும் வருவோம். பக்முத் நகரை பிடிப்பதற்கான மொத்த ஆபரேஷனல் பொறுப்பும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களால் வேக்னர் படைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பக்முத் நகரில் உக்ரைனுக்கு ஆதரவான நேட்டோ படையின் அதிகமான வீரர்களும் ஆயுதங்களும் இருந்த காரணத்தினால் வேக்னர் படை எதிர்பார்த்த அளவில் வேகமாகவும் சீக்கிரமாகவும் பக்முத் நகரை ஆக்கிரமித்து வெற்றி காண முடியவில்லை என்பது உண்மை. ஆனால் ரஷ்யாவின் வேக்னர் படைக்கு உலக அளவில் அந்த ஒரு பக்முத் ஆபரேஷன் வரைக்கும் நல்ல ரெப்புடேஷன் கண்டிப்பாக இருந்தது. உலக அளவில் பல மெர்சினரி படைகள் மத்தியில் வேக்னர் படைக்கு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருந்தது. ஆனால் பக்முத்தில் வேக்னருக்கு ஏற்பட்ட பின்னடைவை வேக்னர் குரூப் தலைவர் எவ்கேனி பிரிகோசின் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, பக்முத் கான்ஃபிளிக்டில் தோல்வியை தவிர்ப்பதற்காக உடனடியாக ரஷ்ய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எமர்ஜென்சி முறையில் தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ரஷ்ய நேஷனல் படைகள் அப்போது அனுப்பப்பட்டது. பக்முத் சண்டை மிக வேகமாக நகர்த்தப்பட்டு ரஷ்யாவுக்கு பல முறையில் பல முனைகளில் வெற்றி கிடைக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த திடீர் நகர்வையும் திடீரென கிடைத்த வெற்றியையும் வேக்னர் குரூப் தலைவரால் அக்செப்ட் பண்ண முடியவில்லை என்பது உண்மை. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ரஷ்ய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆர்மி ஜெனரல் செர்ஜி சாய்கு மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் அதிகமாக உள்ளது. உடனடியாக வேக்னர் குரூப் தலைவர் எவ்கேனி பிரிகோசின் பல ஜோடிக்கப்பட்ட இன்டர்னல் ப்ரொபகண்டா டார்கெட்டட் பிரச்சாரங்களை தொடங்கினார் என்பது நிரூபிக்கப்பட்டது. அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பித்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இந்த மிலிட்டரி ஆபரேஷன் செய்வதற்கான முழு காரணத்தையுமே பெரிய கேள்விக்கு உள்ளாக்கினார். ரஷ்யா இந்த போரினை செய்யும் விதம் தவறு என்று பேச ஆரம்பித்தார்.
அந்த 1-2 மாதங்கள் அவருடைய டெலகிராம் குரூப் உலகிலேயே மோஸ்ட் ஆக்டிவ் சேனல் ஆக மாறியது. தினசரி ரஷ்யா பற்றி ஒரு நெகட்டிவ் செய்தியை வெளியிட்டார். ரஷ்ய படைகளை, ரஷ்ய வீரர்கள், ரஷ்ய ஆயுதங்கள் மீது பழி போட ஆரம்பித்தார். ரஷ்யா சரியான நேரத்தில் சரியான ஆயுதங்களை அனுப்பவில்லை என்றும், இப்படி போர் செய்தால், இப்படி போர் நடந்தால் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு தோல்வி நிச்சயம் என்றும், தனது படையை சீக்கிரமாக வெளியேற்றுவதாகவும் செய்தியை வெளியிட்டார். ஆனால் இதில் கவனிக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயம், இந்த செய்திகள் எதையுமே அவர் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடன் இணைந்து ஆலோசிக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் திடீரென ரஷ்ய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆர்மி ஜெனரல் செர்ஜி சாய்கு அவர்களை உடனடியாக நீக்க வேண்டும், இல்லையேல் தன்னுடைய படை உக்ரைன் போரினை தொடராது என்று ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பேரம் பேசியது கண்டிப்பாக புட்டினுக்கு பிடிக்கவில்லை. அங்குதான் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வேக்னர் குரூப் தலைவர் எவ்கேனி பிரிகோசியின் நடவடிக்கையின் மீது நம்பிக்கை குறைந்தது. அது மட்டுமல்ல, இப்படி ஒரு போரின் மத்தியில் தன்னுடைய பாதுகாப்பு மந்திரியை நீக்கம் செய்வது என்பது புட்டின் அவர்களின் மீதான ரஷ்ய மக்களின் மரியாதையையும் நம்பிக்கையையும் பெரிய அளவில் குறைக்கும். எனவே வேக்னர் குரூப் தலைவரின் தனிப்பட்ட ஈகோ குத்தப்பட்டு காயப்பட்டது என்பது உண்மை. அந்த மொமெண்டில் வேக்னர் குரூப் தலைவர் எவ்கேனி பிரிகோசினியின் ரஷ்யாவுக்கு எதிரான பிரச்சாரம் நடவடிக்கை கண்டிப்பாக அன்றுதான் தொடங்கியது. ஆனால் அது ரஷ்ய பேட்ரியாட்டிசம் மற்றும் நேஷனலிசம் என்ற போர்வையில் செய்யப்பட்டது, இப்போதும் செய்யப்படுகிறது. இதற்கிடையில் நேட்டோ மற்றும் உக்ரைன், முக்கியமாக அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளிங்கன் ஆண்டனி பிளிங்கன், வேக்னர் குரூப் தலைவர் எவ்கேனி பிரிகோசினியின் என இவங்க இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய பிசினஸ் டீல் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. உக்ரைனில் ஏதாவது ஒரு ஐலாண்ட் பரிசாக இருக்கலாம், யாருக்கு தெரியும், சொல்ல முடியாது. ஆனால் அப்பத்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் எவ்கேனி செய்தது ஸ்டாப் இன் த பேக் அண்ட் ட்ரீஷன் என்று பேச ஆரம்பித்தார். உடனே இது ஒரு தனிப்பட்ட தனிநபர் சிக்கலாக மாறியது மட்டுமல்லாமல், புட்டினை நன்கு அறிந்திருந்த எவ்கேனி கண்டிப்பாக தனக்கும் தன்னுடைய வீரர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டார். அந்த தண்டனை திடீர் மரணமாக கூட இருக்கலாம் என்ற பயம் அவருக்கு கண்டிப்பாக வர ஆரம்பித்தது உண்டு. எனவேதான் ரஷ்ய எல்லையில் முக்கியமான ஒரு புள்ளியில் உக்ரைன் போரில் உக்ரைனை இறுக்கமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு முக்கியமான ரஷ்ய மிலிட்டரி பேஸினை தனது 20,000+ வீரர்களை பயன்படுத்தி ஆக்கிரமித்து அதனை ஒரு காயாக, ஒரு பகடையாக பயன்படுத்தி புட்டின் அவர்களிடம் மீண்டும் பேரம் பேச ஆரம்பித்தார் இந்த எவ்கேனி. அது மட்டுமல்ல, அவர்களில் ஒரு சில வீரர்கள் மாஸ்கோ நோக்கி நகர்ந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று பெலாரஸில் நடந்த பேச்சுவார்த்தையில் எல்லாமே சரி செய்யப்பட்டு வேக்னர் வீரர்கள் அந்த ரஷ்ய மிலிட்டரி தளத்திலிருந்து வெளியேறுவதாக செய்திகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது தற்போது, இன்னைக்கு. ஆக மொத்தம் இது ரஷ்யாவின் ஒரு இன்டர்னல் மேட்டர் மட்டும் கிடையாது, இது கண்டிப்பாக ரஷ்ய உக்ரைன் போரின் போக்கையே மாற்றிவிட்டது. அமெரிக்காவின் பிளிங்கன் சொல்றாரு, 16 மாதங்களுக்கு முன்பு ரஷ்யா உக்ரைனை மொத்தமாக அழிப்பது, உலக வரைபடத்திலிருந்து இல்லாமல் செய்ய போவது 1 வாரத்திலா 2 வாரத்திலா என்ற கதை மாறி இன்று மாஸ்கோவை நோக்கி ஒரு படை செல்லும் அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிவிட்டது அப்படின்னு பிளிங்கன் பேசுறார். ரஷ்ய அதிபர் கண்டிப்பாக மாஸ்கோவில் இல்லை என்ற பேச்சு, அதாவது ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இல்லை என்ற பேச்சு வெளிவர ஆரம்பித்துள்ளது. இந்த எவ்கேனியின் நகர்வு புட்டினுக்கு நேரடியாக வந்துள்ள எதிர்ப்பு என்று நேட்டோ பேச ஆரம்பித்து விட்டது. புட்டின் வாஸ் ஆன் உக்ரைன்ஸ் டோர் ஸ்டெப், ஆனால் இப்ப வேர் இஸ் புட்டின் என்ற கேள்விகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. ஆனால் வேக்னர் படையின் வருங்காலம் என்பது இன்னும் என்ன என்று சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வேக்னர் படை என்பது உலக அளவில் பரவி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பை நெட்வொர்க் மற்றும் ரஷ்யா முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு மெர்சினரி வீரர்கள். எனவே இவர்களின் வருங்காலம் என்பது தற்போது ரஷ்ய அதிபர் புட்டின், ரஷ்ய டிஃபென்ஸ் மினிஸ்டர் செர்ஜி இவர்கள் இருவருமே எங்க இருக்காங்க என்பதை பொறுத்துதான் இருக்கு. அதிலும் முக்கியமாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தற்போது எங்க இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் இதனுடைய வருங்காலமே இருக்கு. ஏன்னா அதை பொறுத்துதான் புட்டின் அவர்களின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பது மொத்த உலகத்துக்கே தெரிய வரும். எதுவாக இருந்தாலும்
இந்த மொத்த நிகழ்வுக்கும் உக்ரைன் வெற்றிக்கும் அல்லது நேட்டோ வெற்றிக்கும் பெரிய தூரம் இருக்கு என்பதை அமெரிக்கா எப்போதுமே மறந்துவிட. பல ரஷ்ய தலைவர்களும் இது புட்டினுக்கு கிடைத்த ஒரு பெரிய தோல்வியாக பார்த்தாலும், ரஷ்ய நாட்டுக்குள்ளேயே இதனை ஒரு பெரிய தோல்வியாக பார்த்தாலும், புட்டின் அவர்களின் அடுத்த நகர்வு உக்ரைன் மீதானதாக தான் இருக்குமே தவிர, இப்போதைக்கு வேக்னர் மீதான ஒரு நகர்வாக கண்டிப்பாக இருக்காது. ஆனால் வேக்னர் குரூப்பின் வருங்காலம் கொஞ்சம் உக்ரைன் வருங்காலத்துடன் சேர்ந்து விட்டது என்ற சந்தேகம் எனக்கு கண்டிப்பாக வருகிறது. ஆனால் இப்போதுக்கு இது நேட்டோவுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டாலும், இந்த போரின் முடிவு எப்போதுமே ரஷ்யாவின் கையில், புட்டின் அவர்களின் கையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தின் சக்தியில் இருக்கு என்பது யாருமே மறந்துவிடக்கூடாது. அதுலேருந்து உங்க எல்லாருக்குமே புரியும், எப்படியாக இருந்தாலும் இந்த போர் எப்படி முடியும்னு உங்களுக்கு தெரியும். வேக்னர் படையாக இருந்தாலும் சரி, நேட்டோ படையாக இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் 30 நாடுகளுக்கும் அதிகமாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு நேட்டோ படையை எதிர்த்து செய்யக்கூடிய போரினையே 16 மாதங்களுக்கும் அதிகமான காலம் நீடித்த புட்டின், வெறும் 20,000 அல்லது 25,000 போர் வீரர்கள் இருக்கக்கூடிய வேக்னர் படை ஒரு பெரிய படையாகுமா? இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒருவேளை 10,000 அல்லது 15,000 20,000 வீரர்கள் கூட ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நோக்கி சென்றிருந்தால் கூட பெரிதாக என்ன நடந்திருக்கும்? அதுதான் பெரிய கேள்வி. இது மொத்தமாக உலக அளவில், அது மேற்கத்திய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த மூன்றெழுத்து ஊடகங்கள் எல்லாமே உலக அளவில் செய்த ஒரு பெரிய போலி பிரச்சாரம். இன்னைக்கு கண்டிப்பாக பெலாரஸில் நடந்த பேச்சுவார்த்தை என்பது உண்மை, ஆனால் அது ரஷ்யாவின் அல்லது புட்டின் அவர்களின் வருங்காலத்தை நிர்ணயிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையே கிடையாது. மாறாக வேக்னர் படையின் வருங்காலத்தை, வேக்னர் படை தலைவரின் வருங்காலத்தை நிர்ணயிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை. இதை நம்ம எல்லாருமே யாருமே மறந்துவிடக்கூடாது. கண்டிப்பாக அங்க படை போகுது, ரஷ்யாவுக்கு ஆபத்து, ரஷ்யா அவ்வளவுதான், புட்டின் எங்க, எவ்கேனி வந்து மொத்த ரஷ்யாவையுமே அழித்து விடுவார் அப்படின்னு பேச்சு வந்தது எல்லாமே மேற்கத்திய ஊடகங்களால், முக்கியமாக ஒரு மூன்றெழுத்து ஊடகத்தால் வேண்டுமென்றே செய்யப்பட்ட, உலக அளவில் ஜோடிக்கப்பட்ட ஒரு ப்ரொபகண்டா. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா என்பதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணணும். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே, இந்தியாவிலையும் சரி உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வேக்னர் ரஷ்யா புட்டின், எவ்கேனி ரஷ்யா புட்டின், இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு தெரிஞ்சாகணும். உங்கள் அதிகமான பேரும், பல ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு பர்சனலாக இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேசணும், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுனால தரோ ரிசர்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். உங்களால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.